வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? முதல்ல வந்து குடிப்பழக்கம் வந்தது, அதை வந்து அரசாங்கமே விற்க ஆரம்பிச்சது. இதே போக்கு போனா அரசாங்கமே கஞ்சா வச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் வரும். சார், இப்போ நீங்க நிறைய இடங்களுக்கு போறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, மக்கள் இடத்துல உங்களுக்கான ஆதரவு எப்படி சார் இருக்கு? மிகப்பெரிய அளவில் இருக்கு. மக்கள் என்ன மட்டும்தான் வேட்பாளராக பாக்குறாங்க, மற்றவங்க ரெண்டு பேரும் வேட்பாளர் பட்டியலே வரல. திமுகவும் அதிமுகவும் இந்த பூர்வ குடிகளான தமிழர்களையும் விவசாயிகளையும் மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஆடு மாடு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சும்மா பொங்கலுக்கு வந்து ஒரு 1000 ரூபா தரேன், 1 கிலோ பச்சரிசி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராயம் வித்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய வேலை இருக்கு எனக்கு. நீங்கள் வந்தால் முதல்ல எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது என்ன? நிறைய கேட்குறாங்க. இந்த பகுதியில் இனிமேல் வந்து குடி தண்ணீர் பெரிய பிரச்சனை ஆக போகுது, கழிவு நீர் பிரச்சனைகள் மிக அதிகம், நிறைய பேருக்கு பட்டா இல்லை. குறிப்பாக என்எல்சியினுடைய பிரச்சனை நான் முக்கியமாக கையாள வேண்டியிருக்கு. ஏற்கனவே எடுத்த நிலங்கள் போக புதிய நிலங்கள் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே எடுத்தவங்களுக்கான இழப்பீடுகளை கட்டாயம் வாங்கி தருவேன், அதை நடத்த விட மாட்டோம். மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும், நடந்தால் தீரும். முழுக்க முழுக்க நான் திரைப்படத்தை சினிமாவை படித்தவன். திரைக்கலை வந்து மக்களுடைய விடுதலைக்கானது. அந்த கருவியை தான் நான் பயன்படுத்துகிறேன். மற்றவங்க என்ன பண்ணுறான், மக்களை அழிக்கிற கருவியாக பயன்படுத்துகிறான், அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி இங்கே எதுவுமே செய்யலையா? ஒன்றுமே செய்யலைங்க. இது வரைக்கும் 17 MP வந்திருக்காங்க. 17 MP தேர்தல் நடந்திருக்குது. என்ன மக்கள்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்கறத விட மக்கள்கிட்ட அதை சரியாக சொல்ல முடியாது. அவங்க பேரே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க அவர் எம்பியா இல்லைன்னே தெரியாது. மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க. மீண்டும் 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 திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களை சுரண்டி தின்னு தின்னு, ஏதோ பழனி கோயில் முருகன் சொல்கிறாங்கல்ல, அவரை சுரண்டி சுரண்டி கடைசியாக கம்பி வச்சு கட்டிடுறாங்களே, அந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை கொண்டாந்து விட்டாங்க. இங்கே வந்தவங்கெல்லாம் ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த மக்கள் செத்தாங்களா போயிடுச்சாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கே இல்லை. தேர்தல் வரும்போது இந்த நம்ம சினிமா ஷூட்டிங் எடுப்போம்ல, அது மாதிரி ஆட்களை வச்சு கூப்பிட்டு அந்த வாகனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ஊராக வந்து சரியே அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தணுமோ பண்ணி காசை ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதோட சரி. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? மற்றவங்க வந்தால் ஒரு நியாயம், நீங்கள் வரும்போது ஒரு நியாயம். என்ன சர்ச்சைங்க உங்களுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் கடலூர் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கீங்க. இந்த தொகுதியில் கஞ்சா புழக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருந்தது. அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் என்னென்ன சார் வச்சுருக்கீங்க? உறுதியாக செய்ய முடியும். என்னை முதல்ல வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைங்க. இந்தியாவிலே அது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வந்தாச்சு. முதல்ல வந்து குடிப்பழக்கம் வந்தது, அதை வந்து அரசாங்கமே விற்க ஆரம்பிச்சது. இதே போக்கு போனால் அரசாங்கமே கஞ்சா வச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் வரும். புரியுதுங்களா? இது தனிப்பட்ட மனிதனாக செய்கிறதுக்குள்ள ஒட்டுமொத்த ஒரு இயக்கமே, அதாவது பசுமை தாயத்துக்கு எதிராக அந்த கிளைமேட் சேஞ்சுக்காக எவ்வளோ பெரிய வேலை பண்ணுன்னு தெரியும். அதே மாதிரி போதைப் பொருளுக்காகவும் மதுவுக்காகவும் எதுக்கு போராடிட்டு இருக்கோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதனுடைய தொடக்கம் ஆரம்பிக்கும். சார், இப்போ நீங்கள் நிறைய இடங்களுக்கு போறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, மக்கள் இடத்துல உங்களுக்கான ஆதரவு எப்படி சார் இருக்கு? மிகப்பெரிய அளவில் இருக்கு. மக்கள் என்ன மட்டும்தான் வேட்பாளராக பார்க்குறாங்க, மற்றவங்க ரெண்டு பேரும் வேட்பாளர் பட்டியலே வரல. மற்ற யாராக இருந்தாலும், ஏன்னா அவங்க வந்து அரசியல் தொழிலுக்காக உள்ள வந்திருக்காங்க. நான் மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன். இது முன்கூட்டியே நான் ஒரு 35 ஆண்டுகளாக இந்த மக்களோட மக்களாக இருக்கேன், இந்த மண்ணுக்குரிய ஆளாக நான் இருக்கேன். இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை நான் வந்து உள்ள நுழைஞ்சி பல வேலைகளை பண்ணியிருக்கிறதால நான் ரொம்ப எளிதாக இருக்கேன். எனக்கு களத்தில் பார்க்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு சரியான அளவில் ஒத்துழைப்பு கொடுக்குறத பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு தேர்தல் புதுசு, தேர்தல் களம்ங்கிறது மிக புதுசு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது வந்து கடலூர் மாவட்டத்தில் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அவங்களுடைய ஒத்துழைப்பில் தான் மிகப்பெரியதாக இருக்குது. ஓபிஎஸ் அண்ணனுடைய கட்சி, அவர் தினகர அண்ணனுடைய கட்சி, பாரிவேந்தருடைய கட்சி, சண்முகநாத ஏசி சண்முகனுடைய கட்சி, ஜான் பாண்டியன், இவங்க எல்லாருமே முழுமையான ஆதரவு எனக்கு அளிக்கிறாங்க. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, என்னை ஒரு பொது வேட்பாளராக பார்க்குறாங்க. தங்கர் பச்சான் நாடாளுமன்றத்துக்கு போனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-75 விழுக்காடு வந்து விவசாயிகள் தாங்க. அந்த விவசாயிகளோட அவங்க விளைவிக்கிற பொருளுக்கான ஆதார விலை அங்கே கிடையாது, அது முழுக்க அழிஞ்சிட்டே வருது. அந்த அப்படிப்பட்ட உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கி கூலிகளால் மாறிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த முந்திரி விவசாயம் இருக்கு இல்லையா, அந்த முந்திரி விவசாயம் ஒரு காலத்தில் என்னோடய அக்கா காலத்திலே, எங்கள் அக்கா திருமண காலத்திலே 1 பவுன் வந்து தங்கத்தோட விலையும் 1 மூட்டை முந்திரி கொட்டை விலையும் ஒன்றா இருந்துச்சு. இன்றைக்கி 1 பவுன் விலை 54,000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. முந்திரி கொட்டை விலை வெறும் 6,500 ரூபா இருக்குது. இதை வந்து அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. அதன் மூலமாக என்னாச்சுன்னா, இங்கே பாருங்கள், முந்திரியெல்லாம் வந்து பொறுக்கி எடுக்கலை, அப்படியே பழுத்து அப்படியே கிடக்கு. அது ஏன்னா பொறுக்கி எடுத்தால் கூலி கூட வராது.
இனி மக்களுடைய சோத்துக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல, புரியுதுங்களா? இதுக்கு உடனடியாக நான் தான் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி பலா வந்து இருந்தாலே போதும், பெரிய வாழ்க்கை வாழ முடியும். பக்கத்து மாநிலம் கேரளாவில் அதுக்கு ஒரு பெரிய விலை இருக்குது, புரியுதுங்களா? கிழக்காசிய நாடுகளில் பலா தான் முக்கியமான பயிர். நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணி மதிப்பூட்டு பொருளாக மாற்றினாலே இந்த மக்கள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ முடியும். இவங்களை வெறும் ஒரு கூலிகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அதிமுகவும் அதிமுகவும் இந்த பூர்வக்குடிகளான தமிழர்களையும் விவசாயிகளையும் மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஆடு மாடு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சும்மா பொங்கலுக்கு வந்து ஒரு 1000 ரூபா தரேன், 1 கிலோ பச்சரிசி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராயம் வித்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய வேலை இருக்கு எனக்கு. திரையில யதார்த்த ஒரு இயக்குனரான நீங்க மக்கள்கிட்ட போய் பேசும்போது மக்கள் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்ன? நீங்க வந்தா முதல்ல எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது என்ன? நிறைய கேட்கறாங்க. இந்த பகுதியில் இனிமே வந்து குடித்தண்ணீர் பெரிய பிரச்சனை ஆக போகுது, கழிவு நீர் பிரச்சனைகள் மிக அதிகம், நிறைய பேருக்கு பட்டா இல்லை. குறிப்பாக என்எல்சியினுடைய பிரச்சனை நான் முக்கியமாக கையாள வேண்டியிருக்கு. ஏற்கனவே எடுத்த நிலங்கள் போக புதிய நிலங்கள் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே எடுத்தவங்களுக்கான இழப்பீடுகளை கட்டாயம் வாங்கி தருவேன், அதை நடத்த விட மாட்டோம். மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும், நடந்தால் தீரும். சரி, இப்போ வந்து திரையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் சினிமாவுக்கு வரும்போது நிறைய விஷயமான சர்ச்சைகள் வந்து அவங்க மீது வந்து வைக்கப்படும். உங்கள் மீது அந்த மாதிரியான சர்ச்சைகள் வைக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நிறைய விஷயங்களுக்கு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு, அரசியல் அடையாளம் இல்லாமலே இப்போ அவர் அரசியல் காலத்துக்குள்ளே வந்திருக்காரு, இதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? மற்றவங்க வந்தால் ஒரு நியாயம், நீங்கள் வரும்போது ஒரு நியாயமா? என்ன சர்ச்சைங்க உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களோட பிரச்சனை என்ன? சர்ச்சைங்கிறது என்ன? என்ன உங்களோட பிரச்சனை என்ன? எது தவறுங்கிறீங்க எனக்கு புரியல. திரையிலிருந்து மற்ற கலைஞர்கள் வரும்போது ஒரு மாதிரியாகவும், தங்கர் பச்சான் வரும்போது ஒரு மாதிரியாகவும் பேச்சு. நான் திரைக்கலையை மக்களுக்கான கலையை நான் கையாளுறேன். முழுக்க முழுக்க நான் திரைப்படத்தை சினிமாவை படித்தவன். திரைக்கலை வந்து மக்களுடைய விடுதலைக்கானது. அந்த கருவியை தான் நான் பயன்படுத்துகிறேன். மற்றவங்க என்ன பண்ணுறான்? மக்களை அழிக்கிற கருவியாக பயன்படுத்துகிறான், அதை புரிஞ்சுக்கணும். சார், இந்த தொகுதியில் நீங்கள் முன்னாடி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது குறிப்பிட்டிருந்தீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி இங்கே எதுவுமே செய்யலையா? ஒன்றுமே செய்யலைங்க. இது வரைக்கும் 17 MP வந்திருக்காங்க. 17 MP தேர்தல் நடந்திருக்குது. என்ன மக்கள்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்கறத விட மக்கள்கிட்ட அதை சரியாக சொல்ல முடியாது. அவங்க பேரே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவர் எம்பியா இல்லைன்னே தெரியாது. எங்கேயாவது கடலூர் எம்பி எங்கேயாவது பேசினாரு, அது பண்ணாருன்னு எங்கேயாவது சொல்லுங்கள். ஒரு MLA ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க கடலூருக்கு. இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலேயே 38வது மாவட்டம் இது. அதிக வறுமையில் முதலிடம் இதுதான். அதிக குடிசைகள் மாவட்டம் இதுதான். வேலை வாய்ப்பே இல்லாத 38வது இடத்துல இருக்கிற மாவட்டம் இதுதான். அதிகமாக குடிக்கிறது, மது குடிக்கிற மாவட்டம் இதுதான். அதிகமாக 40 வயசுக்கு இருக்கிற பெண்கள், விதவை பெண்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் இதுதான். குடிச்சு தாலியாரத்துக்கு. இதுக்கு மேலே கடலூர் மாவட்டத்தை என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம்? மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க. மக்கள் இப்போ சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியுது என்னமே. ஆமாம், எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. மீண்டும் 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 திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களை சுரண்டி தின்னு தின்னு, ஏதோ பழனி கோயில் முருகன் சொல்கிறாங்கல்ல, அவரை சுரண்டி சுரண்டி கடைசியாக கம்பி வச்சு கட்டியிருக்காங்களே, அந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை கொண்டாந்து விட்டாங்க. அதுக்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன். நான் பிறந்த மாவட்டத்தை நான் மேலே கொண்டு வராமல் அதுக்கு போராடாமல் விட்டுட்டு நல்ல சினிமா எடுத்துனா என்ன பண்ணுறது? புரியுது இல்லையா? ஆமாம். இப்போ மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தொகுதியில் ஜெயிச்சு பாராளுமன்றம் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கூட்டணி தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு மத்திய அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு போஸ்டிங் ஏதாவது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தைகள் பண்ணுவாங்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. அதெல்லாம் தானாக நடக்கும். நடக்கணும்னா இதை எதிர்பார்த்தா நான் வரேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஆளாக எவ்வளோ வேலைகளை நான் செய்திருக்கேன். ஒரு தனிப்பட்ட ஆளாக இந்த கடலூர் மாவட்டத்துக்கு அவ்வளோ பெரிய வேலைகள் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு அமைச்சரெலாம் நமக்கு வந்து கிடைக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துவோம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா மாற்றுவோம், புரியுதானே? இந்தியாவுக்கே தேவையான விஷயமா மாற்றுவோம். அது இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் போகிற வழி எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கிறத எங்களால் கண் கூட பார்க்க முடியுது. இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆமாங்க, எதிர்பார்ப்பேன். ஏன்னா பேராதரவுனா இங்கே வந்தவங்கெல்லாம் ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த மக்கள் செத்தாங்களா போயிடுச்சாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கே இல்லை. தேர்தல் வரும்போது இந்த நம்ம சினிமா ஷூட்டிங் எடுப்போம்ல, அது மாதிரி ஆட்களை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வாகனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ஊராக வந்து சரியாக அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தணுமோ பண்ணி காசை ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதோட சரி. நான் என்ன இப்படி இல்லை, 37 ஆண்டுகளாக அந்த மக்களோட கிடக்கிறேன். தானே புயல் வந்தப்போ அந்த தானே புயல் ஒன்று எவ்வளோ பேரழிவை பண்ணியிருக்குன்னு உலகத்துக்கு காட்டினது நான் தான்.
நான் வந்து ஊடகங்களை அழைச்சி நேரலை பண்ணி எல்லாத்துலேயும் நின்று கதறி அழுத பிறகுதான் ஜெயலலிதா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வராங்க. அது ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் கலைஞர் தம்ம பேர் கெட்டு போயிடுமேட்டு அவரு கூட வர்றாரு உடம்பு முடியாமல். அதன் பிறகுதான் அரசியல்வாதிகள் நமக்கு ஓட்டு வராமட்டு ஓடிறாங்க எல்லாருமே, புரிஞ்சுங்களா? அதை நான் வந்து முழுமையா இந்த பேரழிவை முழுமையா நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஃபிலிமில் வந்து பதிவு பண்ணி 2 கேமரா வச்சு எடுத்து அதை ஒரு என்னோட டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கீங்களா தானே, இந்த ஹார்வெஸ்ட் ஆஃப் சைக்ளோன் தானே, பிபிசியில் டெலிகாஸ்ட் ஆச்சு, அது நல்லா தெரிஞ்சுங்க. தானே போயில அறுவடைந்து இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், 36 நிமிடம் ஓடக்கூடிய படம் அனைத்து திரையரங்களையும் போட்டான், ஒவ்வொரு டிவிலையும் 50 முறைக்கு மேலே ஒளிபரப்பான். அதை கொண்டு போய் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்து அவங்கள பார்க்க வச்சு, பார்லிமெண்ட் மெம்பர்ஸை பார்க்க வச்சு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பேசி, அப்புறம் நிதியமைச்சரை பார்த்து, மற்ற துணை அமைச்சர்களை பார்த்து 2000 கோடி ரூபாய் ஏற்பாடு பெற்றிருக்காங்க. சினிமாங்கிற மீடியத்தின் மூலமாக தான் சாத்தியமாச்சு. ஒரு சினிமாக்கள்னா அவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன். வர்தா புயல் வந்தப்போ ஒட்டுமொத்த மீடியாவை கொண்டு வந்து 15 நாள் நான் இங்கே கடந்திருக்கேன். இந்த கொரோனா வந்து இல்லையா, அந்த நேரத்தில் கடலூரில் ஒருத்தர் வந்து வெண்டிலேட்டர் மிஷின் இல்லாமல் செத்து போயிட்டார், தெரியும் இல்லையா? அது இல்லாமல் அது கேள்விப்பட்ட என் நண்பன் ஒருத்தர் சுரேஷ் வகின்னு இருக்கார் கனடாவில், அவர் நானும் சேர்ந்து 14 மிஷின் வாங்கினது, 1,35,00,000 ரூபாய் நம்ம உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தேன். அதை கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன், ஏன்னா ரொம்ப கீழே கிடக்குது. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அது எல்லாமே ஃபாரினில், அந்த ஒரு வெண்டிலேட்டர் இந்தியாவில் கூட கிடையாது, 14 கடலூர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது நீ பைக்கில் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த வெண்டிலேட்டர். இவ்வளோ வேலைகளை ஒரு தனியாக பண்ணியிருக்கேன், புரியுதா? உங்களுடைய எண்ணங்கள் போல லட்சியங்களும் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு?